மைம் அப்படின்னா மைண்ட் அண்ட் மசில் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையும் சரீரத்தை வேலை பார்க்குற ஒரே ஆர்ட் எது பார்த்திங்கன்னா மைம் மட்டும்தான். எல்லோரும் மைம் பண்ணுவாங்க, மைம் பண்ணாத மக்களே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஊர் போனாலும் மைம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ சத்தம் இல்லாத ஒரு விஷயத்தை எங்கே நிசத்தமாக இருக்கோ அங்கேயே அது மைம் ஆரம்பிச்சிடும். அங்கேயே நான் கூட்டு குடும்பத்தை வளர்ந்தவன், நான் கார்ப்பரேஷன் தான் படித்தேங்க, சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பையன் நானுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன் சொல்ல முடியும். என் குடும்பமே சூப்பராக இருக்கும், எல்லோரும் ஒரு 35 பேர் கொண்ட குழு வீடு. எப்போதுமே நிசத்தமாக இருக்கே இருக்க, சத்தத்தோடு தான் இருப்போம். சத்தம் எல்லாம் படுக்கவே முடியாது, ஓடிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. எல்லோரும் எல்லாம் புறா கொண்டு மாதிரி இருக்கும். பள்ளி படித்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் 11th 12th சிங்கன பிள்ளை, 9th 10th ரயில்வே காலேஜ் சேர்த்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்து படிக்கிறது. 9th 10th ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் நான் ஃபைன் 10 ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 11th 12th அதுக்கப்புறம் பச்சை பெண் சேர்ந்தேன். பச்சை பெண் முடிச்சு அதுக்கப்புறம் எம்ஏ வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பண்ணேன். அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணேன். எம்பிஏ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனால் உள்ள ஒயம்சியில் போய் ஜாயின் பண்ணும். ஸோ 1 இயர் படித்து முடிச்சு வெளியே வர சொல்ல ஸ்கூலில் வேலை பார்த்தேன் கொஞ்ச நாள். நான் பார்க்காத வேலையே கிடையாதுங்க. நான் ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துருக்கேன், ஜெராக்ஸ் கம்பெனி வேலை பார்த்துருக்கேன், மிஷின் ஃபைல் பண்ணுறது வேலை பார்த்துருக்கேன், கொரியரில் வேலை பார்த்துருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். இதனால தான் ஒரு கஷ்டம் என்பது நல்லாவே தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. எல்லா விஷயத்தையும் சமுதாய நோக்கத்தோட நிறைய விஷயம் இருக்குது. மரம் நடணும்னு ஆசைப்பட்டிருக்கோம், மரத்துக்காக விஷயத்தை அது அதோடய விளைவுகள் என்ன, அதனோட நன்மைகள் என்ன சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி HIV அவேர்னஸை பற்றி கிளாஸ் எடுத்திருக்கோம், சைல்டு செக்ஷுவல் அபியூஸை பற்றி சொல்லியிருக்கோம். 10-9-8 ஒரு சைல்டு கேருக்காக பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆர்கன் டொனேட் பற்றி பண்ணியிருக்கோம், ஹைட்ரோனேட் பற்றி பண்ணியிருக்கோம். எல்லா விஷயமும் பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் நான் பண்ண ஒரு 1 ஹவர் மைம் வந்து மா அப்படின்னு விஷயம் பண்ணும். இந்த மா வந்து ஒரு அம்மா சமுதாயத்துக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு தெய்வ குழந்தைய பார்த்தா, அதாவது மென்டலி தலைமை தம்பி ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் படுத்து, அந்த தம்பியோட ஸ்டோரி தான் அவுட்லைன். அந்த அம்மா வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சமுதாயம் என்ன பண்ணுது அப்படி தான் கதையாது. மைமுக்கு எக்ஸ்ட்ரானரி நடிக்கணும், ட்ராமாவுக்கு ஓரளவு கதையோடு ஒத்து உட்காந்த போதும். மைமில் வந்து என்னென்னா என்லார்ஜ் சொல்லுவாங்க, இந்த என்லார்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சிரிப்பே நார்மலாக இருக்காது, அப்நார்மலாக சொல்லுங்க, அவ்வளோ சிரிக்கணும். ட்ராமாவுக்கு அப்படி கொஞ்சம் விளத்துனா அப்படின்பாங்க. சினிமாவுக்கு அவ்வளோ தேவையில்ல, அப்புறம் எப்படி இருக்கேன், சின்ன மீடியம் போதும். இவ்வளோ என்லார்ஜ் பண்ணுறதை சுருக்கி சினிமாவுக்கு நடிச்சாலே போதும். அதான் சினிமா நடிப்பு என்பது யாருமே சொல்லித்தர முடியாது, அது தானாக வரணும். அது அவங்ககிட்ட இன்பில்டாகவே இருக்கும், அது ஃபைன் டியூன் தான் பண்ணணும். உங்கள்கிட்ட மைம் இருக்கும், சார்கிட்ட மைம் இருக்கும், எல்லாருக்குமே இன்பில்டாகவே இருக்கும். அந்த ஃபைன் டியூன் தான் பண்ணுவோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ டெக்னிக் கற்றுக் கொடுப்போம், ஈஸி மெத்தட். மெட்ராஸில் தான் வில்லனாக வந்து முதல்ல வந்து பெரிய அங்கீகாரம் கிடச்சிது எனக்கு. அதனால தான் தம்பி ஃபோட்டோ மேலே வச்சுருப்பேன் எப்போதுமே. வாடகையில் எப்போதுமே நன்றி மறக்கக்கூடாது சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே. மெட்ராஸ்க்கு அப்புறம் தான் மைம் கோபின்னு ஒரு பெரிய வில்லன் ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளேயே உள்ள நுழைஞ்சேன் நான். அந்த பெருமாள் ஒரு கதாபாத்திரம் தான். அதுக்கப்புறம் கபாலி வந்த பிறகு உலகளவில் தெரிஞ்சுது, அதுக்கும் ரஞ்சித் தம்பி தான் காரணம். ஸோ என்னை இயக்குனர்கள் தான் இது முழுக்க முழுக்க காரணம். எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்து வந்து ஜி மாரிமுத்து சார், அவர் தான் பெரிய படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார். அதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணியிருந்தேன், சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். ஒரு பிரச்சனை கூட ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறமா நிறைய படங்கள், மெட்ராஸ், மாரி, மாயா, கதகளி, கெத்து, இது மாதிரி நிறைய படங்களில் வந்து இப்போது லைனப்பில் இருக்க படங்கள் நிறைய படங்கள் இருக்குதுங்க. இப்போ முடித்த படங்களும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. இப்போ 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, மரகத நாணயம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் உருன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா கட்டப்பாவ காண ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ கடவுளுக்கு நிறைய படங்கள் வச்சுருக்கேன், எல்லாமே ரிலீஸ் ஆகிறது வெயிட் பண்ணுது. நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப சிறப்பான விஷயமா தான் இருக்கு. ரஜினி சாரோட ஃபர்ஸ்ட் ஷாட்டு வைக்கிறாங்க, வைக்க சொல்ல அது எனக்கு கோவாவில் ஷூட், அதுக்கு போஸ்ட் பண்ணி கோவாவுக்கு போச்சு எனக்கு. ரஜினி சார் வந்தார், வந்து வணக்கம் 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 அப்படி ஒன்று ரஜினி சார் அப்படியே பேன் பார்த்துட்டே நான் வந்து வணக்கம் அப்படின்னு வந்து ரஜினி சார் வந்து ரஞ்சித் தம்பி சொல்கிறாங்க, இதான் மைம் வணக்கம் வணக்கம் அப்படியே அப்படி பார்த்துட்டு மாறி பண்ணிங்களே முடியலாம் வச்சுருந்தீங்க இப்போ முடி விட்டீங்க அப்படியே அப்படிதான் இல்லை சார் இந்த படத்துக்கு சார் சார் போகலாம் போகலாம் அப்போ முள்ளி போகலாமா அப்படின்னா போகலாம் சார் அப்படின்னா. அப்போ முள்ளி சார் வந்து வந்து ஆக்ஷன் அப்படின்னா அவர் சக்கரை போட்டு கலப்பார், கலக்க சொல்ல வேணுமான்னு கேட்பார் நான் அப்படின்னு
என்ன ஆன்னு சொல்கிறீங்க, வேணாம் தான் சொன்னோம், ஏ நல்லா தான் இருந்துச்சு, வச்சு வச்சுக்கலாம், ரொம்ப வச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே அந்த சீன் முடிஞ்சுது. நான் என்ன மாத்திரை கேட்க வருது, விளாட்றியா மாத்திரையா, ஊரில் தான் வருது, என்ன மாத்திரையா ஊரில் தான் வருது, வேணுமா, உங்கள் ஆளுங்க மாத்திரை ஓட்ட மாட்டாங்கடே, நல்ல சேர கேங்காச்சே, என்ன விளாட்றியா அப்படின்னு. ஏ என்ன விளாட்றியாங்கிறியா, சாமி எப்படி கூப்பி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லு, அவ்வளோ சந்தோஷம். தலைவர் வாயில் வந்து ஒரு வாழ்த்து வரத்து வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. என்ன அறியாமல் அப்படியே நின்றுட்டேன், அப்படியே ஃப்ரீஸாக நின்றுருக்கேன். தலைவர் சொல்லிகிட்டே இருக்கார், அம்மா பண்ணி இப்படி பண்ணுறது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பித்தார். அப்போ தலைவர் பேசினாங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் பேசினாங்க. வாழ்நாளில் மறக்க முடியாத சம்பவங்கள் இது எனக்கு. ஆஸ் எ ஃபைனல் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அரசியலை தாண்டி ரஜினி சார் வந்து நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். இது பழகின மக்கள் எல்லாருக்குமே தெரியும், இது கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். அவருக்கு எது நல்லது கெட்டது கண்டிப்பாக தெரியும், சொல்லுறதுக்கான விஷயமும் கிடையாது. இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை விஷயத்தை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நிறைய நல்ல மக்கள் வேணும். நல்ல மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பணங்காசு சேர்த்தமோ இல்லையோ நல்ல மக்களை சேர்த்துருக்கணும். ஸோ நல்ல மக்களை சேர்த்தா ஆட்டோமேட்டிக் நல்லதே நடக்கும். ஸோ நல்ல பணத்தை விஷயத்தில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லது பண்ணுறதுக்கான விஷயம் தான் அது, நல்லதே நடப்பதாக. வில்லனா படத்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, வில்லன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானோ ஹீரோ தெரியவங்க, ஹீரோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா வில்லன் தெரியவங்க. இந்த ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கணும், ரெண்டுமே ரொம்ப அழகான. வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், ஹீரோ பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் வில்லனுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ரெண்டு பேலன்ஸ். கதையில் முக்கியமான தலை ரெண்டு மட்டும் தாங்க, ஒன்று இப்படி இருக்கணும் ஒன்று இப்படி இருக்கணும். நான் கண்டிப்பாக ஹீரோ படத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அழகாக இருக்க மாட்டேன், முதல்ல கருப்பாக இருப்பேன், இன்னொன்று உரு வழிபாடும் பெருசாக இருக்காது. இது இதெல்லாம் தாண்டி ஹீரோ படத்துக்கான ஒரு கதத்தில் அமைஞ்சால் கதைக்கான நாயகனாக தான் இருப்பேன் நான். ஸோ வில்லனா படம் சொல்ல அந்த விஷயம்லாம் கிடையாது. டான்ஸ் ஆகணும் அவசியம் கிடையாது, நல்லா ஓடணும் அவசியம் கிடையாது, அழகாக இருக்கணும் அவசியம் இருக்காது, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ரக்குடாக இருக்கணும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ வில்லனாக்கான இருக்கிற தகுதி வந்து ரொம்ப இருக்குதுனால நான் வில்லனா சேர்ந்துக்கிட்டேன், அப்படி அது. மைண்ட் வந்து இமேஜினேஷன்ஸ், இல்லாத விஷயம் இருக்கிற மாதிரி காட்டுறது, இது ஆன் லைவ், நீ இருக்கிற விஷயத்த காட்டணும். அப்போ இருக்கிற விஷயத்தை எப்படி சேர்க்க போகிற, அப்போ அசைவல் தேவைப்படுது, அதுக்கு ஒரு மொழி தேவைப்படுது, அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது, இது அழகான ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி சேர்த்துப்போம், கோ ஆர்டிஸ்ட் கூட ஜாயின் பண்ணிக்கணும், அதை சிங் பண்ணிக்கணும், இத்தனை விஷயம்லாம் இப்படி நடக்கணும். நாங்கள் எப்போதுமே என்னென்னா எஜுகேஷன் மட்டும் சப்போர்ட் பண்ணுவோம், எப்போதுமே படிப்புக்கான விஷயத்துக்கு மட்டும் தான் எப்போதும் பண்ணுவோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தெய்வ குழந்தைகளை ஒரு 64 பேர் அதுக்காக வந்து ஒரு எஜுகேஷன் சப்போர்ட்டுக்காக ஒரு ஷோ பண்ணி அதில் வர ஃபண்ட் எடுத்து அவங்களுக்கு ப்ரொஜெக்டர் மற்ற விஷயம்லாம் பண்ணி கொடுத்தோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த வருஷம் ஆஃப் பண்ணி, அதுக்கு அடுத்த வருஷம் ஆஃப் பண்ணி அதில் வர ஃபண்டை எடுத்து ஒரு 17 பேர் மொத்தம் இவங்கள கூப்பிட்டு போன முடிவு பண்ணி அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பேசணும். முதல்ல எல்லோரும் ஓட்டு ஓட்டானுங்க, யாரை கிண்டல் பண்ண நினச்சாங்க முதல்ல, அப்படியா சரி சரி கூட்டுப்போ பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தக்கிட்ட கேட்க சொல்லி தம்பி சொன்னால், ஆனால் இந்த பைசா இருந்தால் 3 மாதம் கொடுங்க நான் ஓட்டுவோம்னா, நான் எங்கே நான் ஃப்ளைட்டில் போட்டோம் அப்படின்னாங்க. ஸோ எல்லாருடைய எல்லோரும் அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்களுக்கு பேப்பர் ஒர்க் பண்ணும், பேப்பர் ஒர்க் பண்ணி அது கூட வந்து மதுரையில் என் நண்பர் ஒருத்தர் ஃபேக்டரிக்கு இருக்கான், அவன் வந்து டாக்டராக இருக்கான், அவன்கிட்ட பேசுகிறேன், ரே வச்சு இது மாதிரி விஷயம் பண்ணுறோம்டா, பண்ண மாதிரி பிளான் இருக்கு, அப்படியாடா இங்கே மதுரை சிட்டி ரவுண்ட் டேபிள் 99 ஒன்றுக்குறா, அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு, சரிடா சூப்பர்டா அப்போ பண்ணலாம்டா அப்படின்னா, அப்படி ஆரம்பிச்சு மதுரை சிட்டி ரவுண்ட் டேபிள் 99 அந்த கிளப்போட ஜாயின் பண்ணும், அவங்க ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு தரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேட்ரிக் வந்து அவங்க டீமோட பேசி அதை பாஸ் பண்ணிட்டான். ஸோ டிக்கெட்டை போட்டு கொடுத்துட்டான். இங்கே இருக்க தம்பிமார்களே ஜீன்ஸ் பேண்ட்டு, நிறைய பேருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டே கிடையாது தம்பிமார்கள் எல்லாருக்குமே ஜீன்ஸ் பேண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் டிஷர்ட்டு, அவனுக்கு போடுற ட்ராலி பேக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் இங்கே சகல வசதியோடு வேணுங்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கூட்டு போகிற வரைக்கும் வழிபடிட்டோம். அங்கே ஒரு ரிசார்ட்டை தங்க வச்சுட்டு அந்த ரிசார்ட்டில் திருப்பியும் ஒரு நாள் ஃப்ளைட்டில் கூட்டு வந்தோம். வாழ்நாளில் இன்றைக்கும் அவன் பைக் சமைச்சிருக்கானுங்க, அந்த தம்பிமாரோட சந்தோஷம், இந்த சந்தோஷம் தான் அவன் வாழ்க்கையை பெருசாக கொண்டு போய் நிற்கும். இன்றைக்கி தூண்டி விட்டது தான் அவன் நாளைக்கு 10 பேர் கூப்பிட்டு போவான் தம்பி. அவன் ஒருத்தர் சொன்னால், நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனீங்கன்னா நான் கப்பலில் கூப்பிட்டு போவேன் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்னு சொன்னான். ஏய் சூப்பராக இருக்குது, இதை யோசிக்கவே இல்லையாடா அப்படின்னு, நான் கண்டிப்பாக நான் கூட்டு போவேன் அப்படின்னு. அடுத்த எங்களோட பிளான் அப்படின்னா என்னென்னா, தாய் தகப்பன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எங்களெல்லாம் வளர்த்தவங்க என் தாய் தகப்பன் இது வந்து ஃப்ளைட்டில் போயிருக்காங்க இல்லவே இல்லை, எங்களை ஏற்றி விட்டு அழகு பார்த்த மக்கள் அவங்க. இது மாதிரி முடியாத தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லாக உடச்சி உழைச்சி அவங்களை வந்து வேர்வை சிந்தி உடச்சி தம் பிள்ளை நல்லா இருக்கணும் மட்டும் நல்லா பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போயிருக்கே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது இப்போ நாங்கள் பண்ணுற விஷயம் எல்லாருக்குமே என்ன சொல்லணும், எஜுகேஷன் சப்போர்ட் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு என்ஜிஓ மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அதெல்லாம் படிப்பு படிக்கிறதுக்கான விஷயத்தை ஏற்பாடு பண்ணிடுவோம். ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை. ஸோ அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் உண்டு படி கொடுக்கணும் அப்படின்னு.
எதெல்லாம் விருப்பம் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான விஷயமா கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரெயினில் போயிருக்க மாட்டாங்க, ஏசி பஸ்ஸில் போயிருக்க மாட்டாங்க, தம்பி மாரில் கேட்ட சொன்னாங்க, ஒரு பெரிய காரில் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. எல்லாம் ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம். குடிவிக்கிறத எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லாம் சொந்தம் என்பதை இந்த விஷயத்து மூலியமாக தெரிய வச்சுருவோம். தூய்மையான விஷயத்துக்கு முதல் விஷயம் என்னென்னா இயற்கை. இயற்கையை வளர்க்கறதுக்கு நம்ம வீட்டை சுற்றி எப்போதும் மரம் இருக்கணுங்க. அதுக்காக எல்லோரும் வீட்டில் ஒரு மரமாவது வளங்க, கண்டிப்பாக நம்ம நாடு ரொம்ப சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.